ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜ் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெஜ் கட்லெட் செய்யறதுக்காக நான் ஒரு 4 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன். இப்போ அது கூட ஒரு 2 கேரட், அதையும் கூடவே நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியே இல்லாம நல்லா மசிச்சுக்கோங்க. ரெண்டுத்தையுமே கட்டிலாம் எதுவுமே இருக்க கூடாது, நல்லா நைஸா மசிச்சுக்கோங்க. இப்ப இது கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் இருக்கு, அதையும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசா கட் பண்ணணும். நல்ல பொடியா கட் பண்ண வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம நல்லா பிசைஞ்சது நல்லா உருண்டியாட்ட உருண்டிட்டு நமக்கு தேவையான ஷேப், எந்த ஷேப் வேணாலும் நமக்கு எந்த ஷேப் தேவைப்படுதோ நல்லா உருண்டிக்கோங்க. அப்புறம் கையில வச்சு லைட்டா பிரஸ் பண்ணுங்க. நமக்கு எந்த ஷேப் வருதோ அதுல நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா சுத்தி இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணத்துல, அதை நல்லா தண்ணி ஊத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணியா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கிறதுல வந்து சால்ட் பெப்பர் எதுவுமே போடல, வெறும் மைதா மாவுல தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சிருக்கேன். அதுல நம்ம செஞ்ச கட்லெட்டை இங்க பாருங்க, நல்லா இது பண்ணிட்டு நல்லா டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிட்டு பக்கத்துலயே நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பிரெட் க்ரம்ஸ்ல இங்க பாருங்க, நல்லா இது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. இங்க பாருங்க, இதே போல எல்லாத்தையுமே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம எல்லாத்துலேயுமே வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா டிப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அப்படியே நான் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டில் செய்து பாருங்க, எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.